நிஜமே என்ன பண்ண போறோம்னா திருநெல்வேலி அவியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் எல்லா காயும் வெட்டி வச்சுருக்கோம், சேனக்கிழங்கு எல்லா காயும் வெட்டி வச்சுருக்கோம். இந்த சேனக்கிழங்கை தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம், ஏன்னா அது வேகக்கு தான் ரொம்ப நேரமும் ஆகும். சேனக்கிழங்க போட்டு தண்ணி ஊற்றி வேக கொஞ்ச நேரம் வேகட்டும். சின்ன காயெல்லாம் வச்சுக்கோன்னு பாருங்க, கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸு, இது மாங்காய், உருளைக்கிழங்கு, முருங்கக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி. தக்காளி வந்து நாங்கள் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெந்துச்சு, நம்ம வந்து மற்ற காயெல்லாம் போட்டுடலாம். எல்லா காயும் போட்டாச்சு, மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். காய் நல்லா கொதிச்சு வேகுது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் கத்திரிக்காய் கடுக்காது. வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு தான் செய்யணும். அவியலுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், வெந்துச்சு காயெல்லாம். இப்போ நம்ம உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. அவியலுக்கு தாளிச்சம் பண்ணிடலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சம் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிச்சம் பண்ணியாச்சும் ஊற்றிடலாம். இப்போ தாளிச்சம் பண்ணியாச்சும் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு, அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு நம்ம அவியெல்லாம் தயிர் ஊற்றிடலாம். பார்க்கும் போதே சாப்பிட்ற போல இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அவியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.